ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டியூ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் மாணவர்களுக்கான அந்த கமிஷன் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ அப்டேட் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறாங்க, ஒரு சில பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எப்போ வந்து கமிஷன் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதாக, கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20-27 வரைக்கும், சரிங்களா? இப்போ எல்லாத்துக்குமே ஏப்ரல் 20-ஆம் தேதி கமிஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் 4 கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க, 20-27 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து சைன் வாங்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து நீங்கள் சைன் வாங்கியே ஆகணும். லெவல் 1 பொறுத்த வரைக்கும் 6th, 7th, 8th, ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட்டு வச்சு நீங்கள் பேப்பர் கலெக்ட் பண்ணி சீல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எச்எம்ட சீலு சைனு, அதே மாதிரி கைடு டீச்சர்கிட்ட சீலு சைனு, இன்க்ளூடிங் ப்ளூ பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர்லையுமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பேப்பர் கொடுத்து விட்டு எழுதிட்டு வர சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 9th பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி 9th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9th எக்ஸாமினேஷன் வச்சு பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர் கலெக்ட் பண்ணி ப்ளூ பிரிண்ட்லேயும் சைன் வாங்கிட்டாங்க, கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து சைன் வாங்கிட்டாங்க. ஸோ மெயினாக 6th, 7th, 8th இவங்களுக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல, ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ ஆன்லைன் மூலமாக போயிட்டு இருந்தாலும் நீங்கள் பேப்பரில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து எழுதிட்டு வர சொல்லிடுங்க, ஹோம் டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு வர சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் பேப்பருக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20-27 வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மே மந்த் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மே மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது, ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் ஏப்ரல் 20-27 நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ரெக்கார்டில் எல்லாமே இப்போயே சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட போகிறாங்க, சரிங்களா? கொரோனா ஸ்ப்ரெட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்களுக்கான அந்த 9th, 10th, 11th இருக்காங்களே அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மர் ஹாலிடேயும் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்துக்குள்ளேயே உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1-ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவுட் தான், சரிங்களா? ஸோ அதனால் சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சரி, டீச்சிங் காம்படென்சி 1, டீச்சிங் காம்படென்சி 2, அப்சர்வேஷன் லெவல் 1, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 1, லெசன் பிளான் 30 எழுதணும், அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் லெவல் 1, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு லெவல் 1, அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2, லெசன் பிளான் லெவல் 2, சரிங்களா? 30, அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு, டீச்சிங் ஸ்கில் மினி டீச்சிங், விசிட் டு இனோவேட்டிவ் ஸ்கூல், ஹெல்த்தி ப்ராக்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சிசிஇ ரெக்கார்ட், ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் டைரி, என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட், கம்யூனிட்டி பேஸ்டு எங்கேஜர் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் வாங்கணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க், சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலுக்கு மார்க் போடக்கூடிய ஃபார்மெட் வந்து இதுதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு, உங்கள் காலேஜ் கோடு எழுதிக்குவாங்க. ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் எவ்வளோ மார்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. நேம் ஆஃப் தான் காலேஜ் நேம் எழுதிக்குவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, இதில் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிக்குவாங்க. உங்களுக்கு மார்க் அவார்டட்ஸ் ஃப்ரம் த பார்ட் ஏல 100 மார்க் எவ்வளோ, பார்ட் பியில 150 மார்க் எவ்வளோ, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க் இப்படி பிரித்து போடுவாங்க. 250க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு நேம், காலேஜ் நேமு, காலேஜ் கோடு. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ யூனிவர்சிட்டிக்கு வந்து அமைச்சிருவாங்க வரக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து இந்த மந்த்தே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ரெக்கார்டும் சைன் வாங்கிக்குவாங்க. மெயினாக ஸ்கூலில் சைன் வாங்குகிற ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ரெக்கார்டு வந்து சைன் வாங்குங்க. டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் லெவல் 1 லெவல் 2, அப்சர்வேஷன் லெவல் 1 லெவல் 2, அதே மாதிரி லெசன் பிளான் லெவல் 1 லெவல் 2, இவிஎஸ்க்கு மட்டும் பின்னாடி வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூலை பற்றி, அந்த ஸ்கூலில் வந்து எப்படி என்வாயர்மெண்டல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹெச்எம்ட வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஏப்ரல் 20-27 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வச்சா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.